வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு மிதுன ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவை இன்றைய பதிவில் சூப்பராக பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எந்த ராசியோட நடந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறும், இந்த வாழ்க்கை உண்மையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் சூப்பராக பார்க்க போகிறோங்க. பதிவு சின்ன பதிவு தான், தெளிவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆதரவை தரவேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க. மிதுன ராசி அப்படின்னாவே இரண்டு அப்படின்னு பொருள் பாருங்க, இரட்டையர்கள், இரண்டு விதமான கருத்துக்கள் கொண்டவங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. மூணாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு காற்று ராசி. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவாருங்க. புதன்னாவே நமக்கு பொதுவாக தெரியும், நம்ம பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட ராசிகள் பிறந்தவங்க தாங்க நீங்கள், சூப்பராக இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறது. சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலுமே வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி தான் என்றைக்கும் போயிட்டுருப்பீங்க. இந்த ராசியில் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்களுக்கு தனித்தனியாக குணங்கள் இருந்தாலுமே நாம் இன்றைக்கி பொதுவாக பார்க்குறது மிதுன ராசிக்கு உண்டான திருமண வாழ்க்கை. அதோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணால் எப்படி லைஃப்பை சக்ஸஸ் பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் பார்க்க போகிறோம். இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கையை பற்றி முதல்ல பார்த்துடலாம், ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. மிதுனம் அப்படின்னாவே அன்பு, அமைதி, பொறுமை, இலகிய மனமும் வெள்ளை உள்ளமும் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க தொலைநோக்கு பார்வையோடு தான் ஒன்றை வந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி இது இப்படி இருந்தால் ஓகே, இந்த ஒரு வாரத்துக்கு இதை பண்ணலாம்னு நினைக்க மாட்டாங்க. ஃப்யூச்சரில் லைஃப் லாங் இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையும் சரி, பிஸ்னஸையும் சரி, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி, அது வந்து எதிர்காலத்துக்கானது தொலைநோக்கு சிந்தனையுடன் இருக்குங்க. ஏதாவது ஒன்று சிந்திச்சுட்டே இருப்பாங்க பிஸ்னஸ் ரீதியாக. குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி வருமானம், பிஸ்னஸ்ஸு, குழந்தைங்க, இந்த ரெண்டு மூணு விஷயங்களை ரொம்ப எப்போ பாரு நீங்கள் அப்படியே தூங்கும்போது கூட அப்படியே மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு சிந்தனை, கையில் காசு இல்லை அப்படின்னாலுமே எண்ணங்கள் வந்து சூப்பராக இருக்குங்க, ரொம்ப உயர்வாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு மிதுன ராசி நண்பர்கள் இருந்தால் ஒரு அட்வைஸ் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் தொழிலை நடத்துகிறதுக்கு அவங்கள்ட்ட வந்து ஐடியா கேட்டு பாருங்கள், சூப்பராக கொடுப்பாங்க, அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நினச்சதை எத்தனை வருஷங்களானாலுமே செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த வாழ்க்கையவோ அவங்க முடிப்பாங்க. அந்தளவுக்கு ஆணித்தரமான எண்ணமும் உயர்தரமான எண்ணமும் எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றலும் கொண்டவனே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் சமயோஜித புத்தி அதிகமாக இருக்குங்க. சூழ்நிலை தன்னை சுற்றி மிதுன ராசி நண்பர்களுக்கு சமயோஜித புத்தி வந்து சூப்பராக இருக்குங்க. இருக்கிற இடம், சூழ்நிலை, தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிட்டு அந்த இடத்துலருந்து கடந்து வரத்துக்கோ இல்லை அந்த இடத்த சக்ஸஸ்ஃபுல்லாக, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரத்துக்கு அவங்களுக்கு திறமை அதிகங்க. தன்னுடைய மனநிலையை அப்படியே மாற்றிட்டு வரக்கூடிய தன்மை கொண்டவங்க. சுயமாக நிற்கிறது, சுயமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் முதன்மையானது மிதுனம். எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே சிறப்பாக இருக்குங்க. மற்றவர்களுக்கு அறிவுரை மேக்சிமம் வந்து இவங்கள்ட்டருந்து தேவைப்படாது, மற்றவர்கள்ட்டிருந்து இவங்களுக்கு மேக்சிமம் அறிவுரை தேவைப்படாதுன்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அவ்வளவு சூப்பராக, கோல்டன் அட்வைஸருக்கு எல்லாமே. இவங்கள் நம்பி எந்த வேலையை கொடுத்தாலுமே கொடுத்தவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இதை வந்து இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு, அவ்வளவு சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. பெரும்பாலும் யாரையுமே சார்ந்திருக்கிறதே இல்லைங்க, யார் தெய்வமும் எதிர்பார்க்குறதில்ல, நம்மால் என்ன முடியும் அதை நம்ம செய்யலாம்னு நினைப்பாங்க. தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நாளுமே ஓடிட்டே இருக்கும். அதே போல் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. என்னால் முடியும் அப்படின்னா அதை வந்து செஞ்சு முடிப்பாங்க. முடியும்னு சொல்கிறத மட்டும்தான் முடியும்னு சொல்லுவாங்க, முடியாதத்தை முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அது சமுதாயத்தில் எவ்வளோ உயர்ந்த மனிதர் கேட்டாலும் சரி, முடியாதுன்னு சொல்கிற இடத்துல முடியாதுன்னு சொல்லுவாங்க, முடியும்னு சொல்கிற இடத்துல ஆணித்தரமாக முடியும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உறுதியான தன்னம்பிக்கை உண்டவங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசியினர் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை வந்தால் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கு தகுதியான வரன் வேணும். எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ண அப்படின்னா அந்த வாழ்க்கை பெரும்பாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. நிறையா பேர்த்தினுடைய ஜாதகத்தை, நிறையா பேர்த்தினுடைய கருத்துக்களை கேட்கும்போது இது எடுத்தவங்க அவுத்தோன்னு கல்யாணம் பண்ணுற ஜாதகங்கள் பெரும்பாலும் சிக்கலில் தான் இருக்குதுங்க. அதிலுமே மிதுனராசி நண்பர்கள் கல்யாணம் அப்படின்னாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் ஒத்த காலில் நின்று பிடிவாதமாக காதலிச்சும் கல்யாணம் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
மிதுன ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்லா அறிவாகவும் அழகாகவும் நன்கு படித்தவங்களாகவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமையுதுங்க. அவ்வப்போது குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகளுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுங்க. எந்த குடும்பத்துலேயுங்க கருத்து வேறுபாடு இல்லை. மிதுன ராசிக்கு மட்டும் நிறைய இருக்குன்னு அது மாதிரி முரண்பாடான கருத்துக்கள் நிலவுது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அடிக்கடி சமாதானம் செய்கிற அளவுக்கு சில திருமண உறவுகளில் வந்து நிறையா நாம் பார்க்குறோம். மிதுன ராசி திருமணத்திற்கு அப்புறம்தான் லைஃப்பில் வந்து பெருசாக டெவலப் ஆகிறாங்க. எப்படின்னா சொந்தமாக வீடு வாங்கிறது, சொந்தமாக ஒரு தோட்டம் துறவு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாகன யோகம் எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம்தான் கிடைக்குதுங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு பின்தான் வந்து ஒரு நல்ல தொழிலுமே செட்டில் ஆகுது. அது என்ன தொழில்னு நான் வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் திருமணத்தை பார்த்துடலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே தங்களுடைய வாரிசுகளால் பெயரும் புகழும் பாராட்டுகளும் சமுதாயத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்துக்கே வந்து மரியாதை கிடைக்கும் தங்களுடைய குழந்தைகளால். மிதுன ராசிக்காரங்க அந்த வகையில் ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க. பெற்ற பிள்ளைகள் வளர வளர குடும்பத்தில் சந்தோஷமும் வளர்ந்துட்டே இருக்குங்க. மிதுன ராசி நண்பர்கள், எந்த ராசி நண்பர்களை திருமணம் செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசி 27 நட்சத்திரம் தான் இருக்குது. இந்த பூமியில் பிறந்தவங்க இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருக்கணும். எனவே ஜோதிடத்தை நீங்கள் துணையாக வச்சுட்டு, வழிகாட்டியாக வச்சுட்டு, ஒரு நல்ல குருவாக வச்சுட்டு நம்ம ராசிக்கு எந்த ராசி செட் ஆகும் அந்த ஏற்ற ராசியை நீங்கள் மனம் முடிக்கும்போது வாழ்க்கையில் சர்க்கிள்கள், பிரச்சனைகள், பிரிவினை பேச்சுகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே வரதில்லை. நீங்கள் டைவர்ஸ்க்காக கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து எதுக்குமே போக தேவையில்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமையும். அது எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அந்த வகையில் மிதுன ராசி நண்பர்கள், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் ராஜ யோகத்தையும் கொடுக்கக்கூடியதுமான, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கும்பம் அதோட 10ஆம் இடமான மீனம், இந்த 2 ராசிகளுமே வாழ்க்கை துணையாக அமைஞ்சால் வாழ்க்கை ரொம்பவுமே இனிமையாக இருக்குங்க. இந்த ராசிகளில் வாழ்க்கை துணை அமையும் போது பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தடைகள் எதுலேயுமே இருக்காது, செல்வம் கிடைக்கும். அதோடு மிதுன ராசிக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியும் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு ஒத்துப்போகும். அப்படிங்கிறனால இந்த 3 ராசிக்கும் ஃபஸ்ட்டு வந்து முதல் இடம் கொடுங்க, சொல்லப்போனால் முதல் மரியாதை கொடுங்க. இந்த மாதிரி ராசிகள் வரும்போது நீங்கள் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துட்டு உங்களுக்கு பொருத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாட்டு இந்த 3 ராசிகளுக்கு முதலிடம் கொடுத்துட்டு நீங்கள் முடிவு செய்யணும். மற்ற ராசி நட்சத்திரம் செட் ஆகாதுன்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசி அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தி, இது எல்லாமே வந்து சில ராசிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் திருமணத்துக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது பொது பொதுவானது, இது 100% பொருந்தும் அப்படின்னாலுமே உங்கள் சுய ஜாதகத்துக்கு இது வந்து ஒரு விதிவிலக்கில்லை, மாற்றங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறனால திருமணம் செய்யும்போதோ, தொழில் செய்யும்போதோ, அல்லது ஒரு நல்ல காரியம் ஏதாவது செய்யும்போதோ, ஒரு இடம் வாங்கும்போது, தோட்டம் வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம சுய ஜாதகத்தை நாம் பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் திருமணத்திற்கு முன்னாடி நடந்த இருந்த வேலை பிஸ்னஸோட திருமணத்திற்கு அப்புறம் ஒரு பிஸ்னஸ் அமையும் பாருங்கள், அது வந்து சூப்பராக இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னா, மிதுன ராசிக்கு 10ஆம் அதிபதியான குரு பகவானுடைய காரக தொழில் ஏதாவது உத்தியோகம் அமையும். அது எப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ்ஸு, இந்த நிதித்துறை, நீதித்துறை, டீச்சராக இருக்கிறது, அரசு துறையில் நிச்சயமாக வந்து 70% உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கமிஷனை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய தொழில், நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க, டாக்டர்ஸ் நிறையா இருப்பாங்க, மருந்து கடை வைக்கிறது, ஜவுளி வந்து உற்பத்தி வண்டி ஏற்றுமதி செய்கிறது, அதோட புதனோட காரக தொழில்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை பழுது நீக்கி தரப்படும் கடை வைக்கிறது, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறது, தொலைத்தொடர்பு பிஸ்னஸ் பண்ணுறது, ஏஜென்சி பண்ணுறது, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் சரியாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாட்டு வேலையும் கூட கிடைக்கும். திருமணத்திற்கு பின் இந்த வேலையெல்லாம் செட் ஆகும். சகோதரிகளாக இருந்தால் திருமணத்திற்கு பின் நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் யோகம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு குறுக்கு வழியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் நேர்மையாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். நீங்கள் குறுக்கு வழியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாவோ, அல்லது ஏமாற்றி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கனாவோ, அது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் வந்து வீழ்ச்சியும் சரிவையும் கொடுத்துரும். நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நீங்கள் ரொம்ப காலம் ஆகி போயிடும். அதனால் குரு பகவான் மற்றும் புதன் பகவானுடைய
ஆதிக்கம் நிறைந்த நீங்கள் தொழிலில் நீங்கள் செய்யும்போது ரொம்பவுமே நேர்மையாக இருக்கணும். கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் அது மாதிரி இருக்கும், ஆனால் அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையானதை நேர்மையானதை நீங்கள் வாங்கிட்டு பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஏமாற்றி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி, ஜனங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஏமாற்றி பண்ணிங்கன்னா அது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். அதனால் குறுக்கு வழியில் ஏமாற்றி எதையும் செய்யாதீங்க, நேர்மையாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் இந்த மாதிரி திருமணம் செய்யும்போது வாழ்க்கை வந்து மகிழ்வானவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்றம் நிறைந்ததாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால இதை வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வர வேண்டிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஒரு நல்ல நட்பாக, நல்ல காதலாக, ஒரு பெற்றோருக்கு பெற்றோராக, குருவுக்கு குருவாக, இறைவனுக்கு சமமாக ஒரு நல்ல வழிகாட்டியாக அந்த வாழ்க்கை துணை அமையும் போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக சொர்க்கமாக மாறுங்க. அந்த மாதிரி வாழ்க்கை துணை அமைந்தவர்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணலாம். நண்பர்களே, உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன ராசியை வாழ்க்கை துணையாக ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் வந்து திருமணம் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்து நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கக்கூடிய மிதுனராசி அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.